இந்த பாசுரம் 16வது பாசுரம். ஜிக்வேஹே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த்வ சமர்ச்சயாச்சுத கதாஹ ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வய ஹரேர்கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ரான முகுந்த பாத துளசீம் மூர்தன் அமாதோக்ஷஜம். இதில் குலசேகர ஆழ்வார் சொல்கிறது வந்து இப்போ மனசை பற்றியே சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ வந்து என்னென்னா அவருடைய எல்லா இந்திரியங்களை பற்றி இல்லை எல்லா இந்திரியங்கள்கிட்டையும் சொல்கிறார். ஒவ்வொரு இந்திரியங்கிட்டையும் என்ன பண்ணணும், எனக்கு பெருமாள் சம்மந்தப்பட்டதாக என்ன பண்ணணுன்ற மாதிரி அவர் சொல்ல போகிறார். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜிக்வே கீர்த்தய கேசவம் இல்லையா. ஜிக்வேன்றது முதல்ல வந்து அதனுடைய நாக்கை சொல்கிறார் இல்லையா. நாக்கை வந்து கேசவனுடைய கீர்த்தனத்தை பாடணும் ரைட், அது சொல்லணுன்ற மாதிரி. இதில் அந்த கேசவன் ஏன் சொன்னார் அப்படின்றனா, அந்த கேசவன்றது வந்து பல அர்த்தங்கள் உண்டு. இப்போ வந்து அந்த ஒரு கேசின்னு ஒரு துஷ்டன் தான், அவனை வந்து நிகிரகம் பண்ணார் இல்லையா, அவதம் பண்ணார், அதனால் கேசவன் வந்தது, துஷ்ட நிகிரகம் வந்துடுது. அதில் இன்னொரு வந்து க ஈஷா ஈஷவம், ரெண்டு பேருக்குமே இவர் தான். கஹா அப்படின்னா பிரம்மா, பிரம்மாவுக்கும் சிவனும் வந்து அவ ரெண்டு பேருக்குமே சுவாமி வந்து பிரம்மா சுவாமி தான், நாராயணன் தான் இல்லையா. அவள் ரெண்டு பேருக்குமே அவன் வந்து ஒரு லீடர்னால சுவாமித்துவம் வந்துருத்தாங்க. ஸோ துஷ்ட நிகிரகம்ன்றது அந்த திருநாமத்தினால, அப்புறம் சுவாமித்துவம் வந்துடுது. அது தவிர அந்த கேசவன் சொல்கிறது வந்து அந்த கேசி இல்லையா, அவனுடைய கேசம், அவனுடைய கேசம் அவ்வளோ அழகாக இருக்கும், அதனால் அவனுடைய சௌந்தரியத்தை சொல்கிறதுனால அதுவும் வந்து இந்த மூணு விஷயமும் அந்த கேசவன்ற திருநாமம் வந்து அந்த அப்படிப்பட்டதான அந்த கேசவன் வந்து நாக்கே நீ எப்பயுமே அவரை பற்றி பாடணும் வேணும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறார். அதுக்கடுத்தது அவர் சொல்கிறது ரெண்டாவது விஷயமாக சொல்கிறது சேதோ பஜ ஸ்ரீதரம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் என்று சொல்கிறது அந்த மனசுக்கு சொல்கிறார் இல்லையா. அந்த மனசுக்கு வந்து சொல்கிறார் எப்பயுமே வந்து பெருமாளை வந்து தியானிச்சுட்டே இருக்கணும். எவன் முரண் இங்கே வந்து முரரிப்பும் சொல்கிறது வந்து அந்த முரண், அந்த முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அந்த முரண்ற அசுரனை வந்து வதம் பண்ணார். அந்த அந்த பெருமாளை வந்து எப்பயுமே தியானித்துட்டுருக்கணும். ஏன்னா அந்த தியானத்தினாலே மட்டுமே வந்து நீ பெருமாளை வந்து பார்க்க முடியுன்றது மாதிரி ஆழ்வார் வந்து தெரிவிக்கிறார் இங்கே. ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு இது சொல்லுவா, கரந்த பாலுள் நெய்யே போல். அந்த கரந்த இப்போ பாலை வந்து அந்த கரந்துலேயுமே இருந்தாலும் மொத்த வச்சு கரந்துலேயும் இருந்தால் அது ஒரு நெய் கிடைக்கும் இல்லையா. அந்த நெய் இருக்கிறது பாலை பார்த்தா தெரியாது. அது மாதிரி நம்ம ஹிரதயத்தில் பெருமாள் இருக்கான், அதை கடையணும்னா அந்த பக்தின்ற அந்த தியானத்தன்ற வச்சு அதை கடைஞ்சோமே ஆனால் அந்த ஸ்ரீமன் நாராயணன் தெரிய அந்த எப்படி வந்து அந்த நெய் வருதோ அந்த மாதிரி பெருமாள் வந்து தெரியப்படுவான். பெருமாள் எங்கேயும் இல்லை, அங்கே தான் இருக்கான். அது தெரிகிறதுக்கு நம்ம வந்து அவனை தியானிச்சுட்டே இருக்கணுன்ற மாதிரி இங்கே சொல்கிறார். அடுத்து சொல்கிறது இப்போ சொன்னது சேத்தோபஜ ஸ்ரீதம்க்கு அப்புறம் பாணி துவந்த்வ சமர்ச்சயாச்சுத கதாக. இந்த துவந்த்வந்த வந்து இந்த ரெண்டு கைகளால் நம்ம பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணோம் இல்லையா, துளசினாலேயும் புஷ்பங்களாலேயும் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணோம் அப்படின்றது. இங்கே ஸ்ரீதரன் இங்கே பாணித்வந்த சமர்ச்சயாச்சுத கதாக அப்படின்னு சொல்கிறது இரண்டு கையினாலையும் இந்த சேதோ பஜ ஸ்ரீதரம் அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்ரீதரன் வந்து இங்கே ஸ்ரீதரன் தான் அர்ச்சனை பண்ணுன்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஸ்ரீயோடு சேர்ந்து ஸ்ரீ என்னும் பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பண்ணணுன்றதாக ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதனால் முன்னாடி பண்ணது வந்து முரரிப்பும் சேதோ பஜ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ படிக்கும்போது ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ
அப்புறம் ஸ்ரீதரம் பாணித்வந்த் பாணித்வந்த சமர்ச்சயாச்சுத கதா சமர்ச்சயாச்சுத அப்படின்றது ஸ்ரீதரம் சொல்கிறது. ஏன்னா இப்போ தான் தாயாரும் பெருமாளும் சேர்த்து சொல்கிற மாதிரி அவர் தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் தன்னுடைய காதுகளுக்கு சொல்கிறார். அந்த காதுகளுக்கு சொல்லும்போது தான் கதாகா ஸ்ரோத்ரத்வயத்துவம் சுணு அப்படின்னு ஸோ இதில் தெரிவிக்கும்போது அந்த சமர்ச்சயாச்சுத கதாகான்றது இல்லையா, இந்த அச்சுத கதாக இந்த அச்சுத கதாக ஸ்ரோத்ரத்வயத்துவம் சுணுன்றது வந்து இந்த காதுக்கு வந்து அச்சுதனை பற்றினே கேட்டுருக்கணும் அப்படின்னா அச்சுதன்னா கை விட்டு போகாதவன் இல்லையா. அவன் வந்து இப்போ சரணாகதி தத்துவத்தை சொல்கிறதுக்காக வந்து குலசேகர ஆழ்வார் தன்னுடைய காதுகளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ சரணாகதி விஷயமாகவே நிறைய விஷயங்களை வந்து நீ வந்து கேட்கணும். நம்ம பெருமாள் சம்மந்தப்பட்டது எவ்வளோ சரணாகதி இது இருக்குது. இப்போ ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம்ன்றா, விபீஷண சரணாகதி இருக்குது, அதிலே காக்காசுர சரணாகதி இருக்குது. இப்போ மகாபாரதத்தில் பார்த்தோன்னா திரௌபதி வந்து மனசாக நினச்சாலும் அந்த மனசுலேயும் அந்த சரணாகதி தான் இருக்குது. பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணா இப்போ கஜேந்திர மோக்ஷ அந்த விற்த்தாந்தத்தை கேட்கலாம். அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் காதுக்கு அந்த அந்த சரணாகதி தத்துவ விஷயமாக கேட்கணுன்றதுனால தான் அச்சுதன்ற வார்த்தையை போட்டிருக்கார். அதனால் ஒவ்வொரு இதையும் கவனிக்கணுன்றது கேசவன் போட்டது அங்கே இல்லையா. அந்த கேசவனை பற்றி பாடுன்றது வந்து இந்த மூணு விதமாக நம்ம பார்த்தோம். அப்புறம் முரதிப்பும் சேதோபஜ இல்லையா. அப்புறம் ஸ்ரீதரம் சமர்ச்ச பாணித்வந்த சமர்ச்சை சமர்ச்ச அப்படின்னா ஸ்ரீதரம் ஏன் அங்கே போட்டார், இந்த அந்த பெரும் அந்த பெரும் அந்த 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 திருநாமம் ஏன் வந்து யூஸ் பண்ணார்னா, அந்த பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வந்து அர்ச்சிக்கணுன்றபடியாக சொன்னார். அப்புறம் அச்சுத கதாக ஸ்ரோத்ரத்வயத்துவம் சுணு வந்து சரணாகதி சாஸ்திரத்தை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கார். இதுக்கு அடுத்தது வந்து அவர் சொல்கிறது வந்து தன்னுடைய கண்களுக்கு சொல்கிறார். ஏன்னா அந்த கண்கள் வந்து அந்த ரங்கநாதனை வந்து கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய ரங்கநாதன் தான் கிருஷ்ணன் சொல்கிறா. ஏன்னா கிருஷ்ணம் லோச்சனத்வயன்னு அந்த அந்த அவ்வளோ அழகான அந்த அந்த கண்களை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கண்களை வந்து சொல்கிறார். வேறு எதுவும் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி. ஏன்னா அந்த கிருஷ்ணனுடைய அழகுன்றது வந்து சொல்லவே முடியாது இல்லையா. அந்த அதனால் அழகு சொல்லும்போது அந்த கிருஷ்ணம் லோச்சன லோச்சனத்வயன்றார். அதுக்கப்புறம் அரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம் இல்லையா, அதில் வந்து தன்னுடைய கால்களுக்கு எடுத்து சொல்கிறார். கால்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஒவ்வொரு திவ்ய தேசங்களுக்காக போயிட்டு அர்ச்சாமூர்த்தியை வந்து சேவிக்கணுன்ற மாதிரி தன்னுடைய கால்களுக்கு கட்டளை ஏற்றார் ஆழ்வார். அதுதான் அரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம், கச்சாலயம் கச்சான்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய மூக்குக்கு சொல்கிறார், ஜிக்ரக்ரான முகுந்த பாத துளசியும் அண்ணா, அந்த முகுந்த அந்த அந்த முகுந்தனுடைய அந்த பாத துளசி இருக்கு இல்லையா, அந்த துளசி இருக்கு இல்லையா, அந்த துளசியுடைய அந்த கந்தத்தை நீ வந்து சுவாசிக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய மூக்குக்கு சொல்கிறார். ஏன்னா அந்த துளசி தான் வந்து கிருஷ்ணனுடைய திருவடியில் பாத துளசி, ஏன்னா பாதத்தில் வந்து அர்ச்சிக்க போகிறா இல்லையா, அந்த பாதத்து கிருஷ்ணனுடைய பாதத்தில் இருக்கிற அந்த துளசி மாலையை நீ வந்து சுவாசிக்கணுன்றார். அப்புறம் கடைசியாக தன்னுடைய சிரசுக்கு சொல்கிறார், மூர்தன் நமாதோக்ஷஜம் இல்லையா, மூர்தன் நமாதோக்ஷஜம் இந்த சிரசுக்கு வந்து நீ வந்து தலையை தாழ்த்தி நமஸ்காரம் செலுத்தணும் அந்த ரங்கநாதனுக்கு அந்த பெருமாளுக்கு அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் பார்த்ததுலேருந்து இந்த முதல்ல அவர் வந்து சொன்னது வந்து நாக்கு, அப்புறம் தன்னுடைய மனசுக்கு சொல்கிறார், அதுக்கப்புறம் தன்னுடைய இரண்டு கைகளுக்கு சொல்கிறார் இல்லையா, அது வந்து சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்ச அப்படின்னு அது அது கைகளுக்கு சொல்கிறார். அப்புறம் அச்சுத கதாக ஸ்ரோத்ரத்வயத்துவம் சொல்லுவது காதுகளுக்கு சொல்கிறார். அப்புறம் கண்களுக்கு லோச்சனத்வய அரேர்கச்சாங்கிரி மாலின் கால்களுக்கு சொல்கிறார். அப்புறம் ஜிக்ரக்ரான முகுந்த பாத சொல்லி வந்து மூக்கு சொல்கிறார். அப்புறம் மூர்தன் நமாதோக்ஷன் வந்து அவனுடைய சிரசுக்காக இந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் வந்து பெருமாள் கிட்டே எப்படி வந்து லயிச்சிருக்கணுன்ற மாதிரி இந்த பாசுரத்தில் அமைச்சிருக்கார் குலசேகரனுடைய தாசன்.